வணக்கம் நண்பர்களே, நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி முட்டைகோஸ் சட்னி தான் செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிற முட்டைகோஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க, இந்த வயலட் கலர் இருக்கிற முட்டைகோஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வயலட் கலரில் உள்ளது யூஸ் பண்ணி போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சாச்சுங்க. இப்போ இந்த முட்டைகோஸை போட்டு நல்லா வணக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதை எடுத்ததுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டுங்க, நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கெல்லாம் வறுத்துக்கலாம். ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதோட 2 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சு ஒரு சின்ன தக்காளிங்க போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் சூடானோடனே இறக்கலாம். அதையும் எடுத்துக்கலாங்க. இது கூட தேவையான உப்பு, சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது அப்படியே ஆறிடுச்சுங்க. இந்த மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கலாம், அவ்வளோக்கு எனக்கு வரல. லைட்டாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். முட்டைகோஸ் சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ அதை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு 2-3 போட்டு தாளிச்சுக்கலாம். அந்த தாளிப்பு இதில் சேர்த்திக்கலாங்க. சுவையான முட்டைகோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.